வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. தூத்துக்குடியில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. சிறிது நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழையும் கொட்ட ஆரம்பித்தது. தூத்துக்குடி நகர்பகுதிகள் துறைமுக சாலை, முத்தையாபுரம், அத்திமரப்பட்டி, தரவைக்குளம் பகுதியில் மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர், கம்பைநல்லூர், அரூர், கோட்டப்பட்டி, நரிப்பள்ளி, தென்கரைக்கோட்டை, சின்னாங்குப்பம் பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் சூறைக்காற்றும் வீசியது. கொடைக்கானலில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த மழை உள்ளூர் மக்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, அரும்பாவூர், வாலிகண்டபுரம், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை குட்டியது. எளம்பலூரில் மின்னல் தாக்கியதில் தொப்புளான் எனும் விவசாயிக்கு சொந்தமான 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு சாலையில் தண்ணீர் குளம்போல் தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. பருத்தி அறுவடை நேரத்தில் கனமழை பெய்வதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். தேனியில் பழனி செட்டிப்பட்டி, அள்ளிநகரம், லட்சுமிபுரம், பெரியகுளம், தேவதானப்பட்டி பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. நீண்ட நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தேனி ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதற்கு யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற விவரங்களும் வெளியாக உள்ளன. ஒரே நாளில் மாநிலங்களவை தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த 3 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் என்பது ஒரே நாளில் நடத்தப்படும் சொல்லியிருக்கு, இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? காயத்ரி, தமிழகத்தில் காலியாக இருக்கும் 3 இடங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தற்போது காலியாக இருக்கும் 13 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தலானது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்குள் இதற்கான அந்த அறிவிப்பானது வெளியிடப்படும் எனவும், கூடிய விரைவில் தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தற்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மிக முக்கியமாக அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் முகமது ஜான், கே பி முனுசாமி மற்றும் வைத்தியலிங்கம் ஆகியோருடைய அந்த 3 இடங்கள் தற்பொழுது காலியாக இருக்கின்றன. இவை தவிர கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மற்றும் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களிலும் ராஜ்யசபாவினுடைய காலி இடங்களுக்கான தேர்தலை வந்து நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இருக்கும் நிலையில் தற்பொழுது அதற்கான அந்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக அடுத்த 2 நாட்களுக்குள் தேர்தல் தேதிகளானது அறிவிக்கப்பட்டு கூடிய விரைவிலேயே, அதாவது மழைக்கால கூட்டத்தொடரின் போதே வந்து இதற்கான தேர்தல்கள் நடத்தி முடிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த அளவில் 3 இடங்களில் 1 இடத்தை திமுக காங்கிரசிற்கு வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்கள் தமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக ஏற்கனவே, அதாவது குலாம் நபி ஆசாத் தமிழகத்திலிருந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை குலாம் நபி நிராகரிக்கும் பட்சத்தில் அதற்கு அடுத்து யாரை அந்த இடத்தில் நிறுத்தலாம் என்ற ஒரு ஆலோசனையில் தற்போது காங்கிரசினுடைய தலைவர் சோனியா காந்தி ஈடுபட்டுள்ள
உள்ளதாகவும் மூன்று இடங்களில் ஒரு இடத்தை காங்கிரசிற்கு வழங்குவதற்கு திமுக ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிவித்துள்ளன. காயத்ரி சுசித்ரா, இப்போ இவங்கதான் வந்து போட்டியிடுவாங்க, இவங்கதான் வந்து நபர் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் தரப்பிலிருந்து எப்போ எதிர்பார்க்கலாம்? கூட்டத்தொடருக்கு முன்பாகத்தான் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக தேர்தலுடைய தேதிகள் அறிவிக்கப்பட்டு அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த யார் தேர்தலில் போட்டியிட போகிறார்கள் என்ற வேட்பாளர் பட்டியலை அந்தந்த கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில் ஒரு சில கட்சிகள் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே வேட்பாளர்களை இறுதி செய்யும். ஆனால் பெரும்பாலான ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர்களுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதன் பின்னரே தான் வந்து அனைத்து கட்சிகளும் யார் அந்த வேட்பாளராக இருக்கப் போகிறார், களத்தில் நிற்கப் போகிறார் என்ற ஒரு தகவலை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள். அந்த வகையில் தேதிகளானது அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு சில நாட்களில் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்கள் யார் எந்தெந்த பகுதிகளில் இருந்து நிற்கிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காயத்ரி நன்றி. சுசித்ரா தற்போதைய தகவல்களை விரிவாக இணைந்து வழங்கியமைக்காக.